ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. மகாபெரியவா வாழ்ந்த காலத்துல மட்டும் இல்ல, இப்பவும் தன்னை நம்பிய பக்தர்களோட பிரார்த்தனையை எல்லாம் நிறைவேற்றி கொடுத்துட்டு தான் இருக்கார். ஒரு பக்தைக்கு அடிக்கடி தாங்க முடியாம வயித்த வலி வரும், என்ன சாப்பிட்டாலும் சாப்பிட்ட திருப்தி இருக்காது, சாப்பிட்டது ஜீரணமாகாம மேலே எதிர்த்துண்டு வரும், வாய் தொண்டையெல்லாம் எரிச்சல் இருந்துட்டே இருக்கும். இதெல்லாம் சாதாரண வயிற்று பிரச்சனைன்னு நினைச்சுட்டு இருந்திருக்கா. ஆனால் ஒரு கட்டத்தில் வலியை தாங்க முடியாமல் போயிடவே டாக்டரை பார்த்துருக்கா. பரிசோதனை பண்ணின டாக்டர் இந்த நோயோட பேரை சொல்லி அதோட தீவிரத்தை பற்றியும் சொன்னார். இதை கேட்ட அந்த பக்தை ஆடி போயிட்டா. தன்வந்திரி பகவானான மகாபெரியவாளை பிரார்த்தனை பண்ணி தன்னோட பிரச்சனையை சொல்லி காப்பாத்துங்கோன்னு மனசு உருக வேண்டின்றா. இன்னைக்கும் ஒரு காமதேனுவா, ஒரு கற்பக விருட்சமா தன்னோட பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிற பெரியவா அந்த பக்தையோட கனவுல வந்தார். கவலைப்படாத, ராமநாதபுரத்திலேருந்து 12 மைல் தொலைவில் இருக்கிற ஒரு கோவிலுக்கு போய் விளக்கேற்றி வச்சுட்டு வா. அந்த கோவில் பக்கத்தில் ஒரு காளி கோவில் கூட இருக்கும். உன்னோட மேல் வயிற்றில் தான் பிரச்சனை, அந்த கோவிலில் விளக்கேற்றினா வயிற்று வலி போயிடும்னு சொல்லிட்டு மறைஞ்சிட்டார். ராமநாதபுரத்துலேருந்து 12 மைல்னால் எந்த கோவில்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒன்றும் புரியாமல் அந்த பக்தை குழம்பினா. நிறைய பேர்கிட்ட சொல்லி விசாரித்தா, கடைசியில் மகாபெரிவா அருளால் ராமநாதபுரத்துலேருந்து 12 மைல் தூரத்தில் உத்தரகோச மங்கை இருக்குது, அங்கே பக்கத்தில் காளி கோவிலும் இருக்குது. உத்தரகோச மங்கையில் மரகத நடராஜர் இருக்கார். தீராத வயிற்று வலிக்கு இங்கே வழக்கேற்றி வைக்கிற வழக்கம் ரொம்ப காலமாக இங்கே இருக்குன்னு அந்த பக்தையோட நண்பர் சொன்னார். அந்த சமயம் பார்த்து அங்கே போக முடியாத அளவுக்கு மழை பிச்சு உதறி ஊரே வெள்ளக்காடாக இருந்தது, போக்குவரத்தெல்லாம் துண்டிக்கப்பட்டிருந்தது. அந்த சமயத்தில் அந்த பக்தையோட கணவரோட சகோதரி சிவகங்கையில் இருந்தா. என்னோட சார்பாக அந்த கோவிலுக்கு போய் விளக்கேற்றி வச்சு பிரார்த்தனை பண்ண முடியுமா அப்படின்னு இந்த பக்தை கேட்டிருக்கா. அதே மாதிரி அந்த அம்மையாரும் விளக்கேற்றி வழிபாடு பண்ணி பிரசாதத்தை அனுப்பி வச்சா. அப்போது அந்த கோவில் குருக்கள், பெரியவாளே கனவில் சொல்லியிருக்காருனா இது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். சுமார் 40-50 வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு முஸ்லீம் அன்பரோட மனைவிக்கு தீராத வயிற்று வலின்னு இங்கே வந்து விளக்கேற்றி வச்சு வயிற்று வலி சரியாயிருக்கு, அது கல்வெட்டில் பொறிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னார். அந்த விளக்கேற்றினதும் இந்த பக்தைக்கு வயிற்று வலி சரியாயிடுத்து. தன்னை நம்பினவாளை காப்பாத்துறதுல பெரியவாளுக்கு இணை யாரும் இல்லை, எவரும் இல்லை. ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர.